ஹே கைஸ் வெல்கம் டு மை சேனல் என் பேர் மோனா நீங்க தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஹாய் ஹாய் பிகினர்ஸ்க்கு மேக்கப் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்கலாம் முக்கியமா என்ன பொருள் வாங்குறது பட்ஜெட்ல வாங்கணுமே ஒரு ஃபவுண்டேஷனே நம்மளால 700 ரூபாய்க்குலாம் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா இன்னைக்கு நான் காமிக்க போற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது உங்களுடைய மேக்கப் கிட் நீங்க பில்ட் பண்றதுக்கு அஃப்கோர்ஸ் மேக்கப் நீங்க பிகினர்ஸ் வாங்கும் போது கொஞ்சம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸா பார்த்து வாங்க வேண்டியதுதான் அதுக்காக ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் போவாதீங்க and ரொம்ப 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 அஃபோர்டபுளாகவும் போகாதீங்க லைக் 80 ரூபா ஃபவுண்டேஷன் 90 ரூபீஸ் கன்சீலர் இந்த மாதிரிலாம் போகாதீங்க அது வந்து உங்கள் முகத்தில் போடுறது அட்லீஸ்ட் நீங்கள் ஐலைனர் இல்லைனா லிப் ப்ராடக்ட்ஸில் கூட காம்ப்ரமைஸ் பண்ணலாம் பட் ஃபவுண்டேஷன் கன்சீலர் பவுடர் இப்படின்னு வரும்போது ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க எனக்கு என்னுடைய பர்சனல் ஃபேவரட்ஸாக இப்போ நான் ஃபவுண்டேஷன்லேருந்து ஒன்று நான் வந்து பிகினருக்கு எது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கன்சீலரில் எது ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பிகினர்ஸ்னு வரும்போது நீங்கள் பொருள்லாம் ஆப்வியஸ்லி அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில் கம்மி ப்ரைஸஸில் வாங்குறது வந்து நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நம்ம இது பிகினர்ஸ்னு கிடையாது இப்போ வரைக்கும் நானே அதான் செய்வேன் ஏதாவது ஒன்று பார்க்குறேன்னா ஏதாவது ஆஃபரில் இருக்கும்போது வாங்கலாமே இல்லை பைசாக்க டேப் ஏதாவது இருந்ததுன்னா பார்த்தா அதை பார்த்து அது மூலயமா நம்ம வாங்கலாமே அப்படின்றது வந்து நான் யோசிப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் தான் பார்த்தீங்கன்னா கோபைசா ஆல்ரெடி நான் உங்ககிட்ட கோபைசா பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ என்னுடைய ரீசன்ட் பர்ச்சேசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கோபைசா மூலயமா தான் வாங்கிட்டு இருக்கேன் கோபைசா அப்படின்றது ஒரு ஆன்லைன் கூப்பான் அண்ட் கேஷ்பேக் ஆப் இந்த கோபைசா மூலயமா நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேஷ்பேக்காக கிடைக்கிறது கோபைசாவில் உங்களுக்கு 1500 மேலான பிராண்ட்ஸ் இருக்கு லைக் அமேசான் பிளிப்கார்ட் அஜியோ மிந்த்ரா இந்த மாதிரி நம்ம அன்றாடம் தேவைகளுக்கு வாங்கக்கூடிய சைட்ஸ்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோபைசால உங்களுக்கு இருக்கு ஆல்சோ இந்த கேஷ்பேக் அமௌண்ட்டை நீங்க 24 48 ஹவர்ஸ்க்குள்ள ட்ராக் டவுனும் பண்ணிக்கலாம் இது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் குயிக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் கோபைசா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஆப்க்குள்ள போயிட்டு உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணிக்க போறீங்க சைன் அப் பண்ணிட்டு நீங்க எதுல போய் பொருள் வாங்கணுமோ அந்த பிராண்ட் நீங்க சர்ச் பண்ணிக்க போறீங்க சரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் காமிக்க போற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா அமேசான்ல இருக்கிறது ஸோ நான் அமேசான்குள்ள போய்க்க போறேன் ஸோ அமேசான்ல போயிட்டு நீங்க கெட் கேஷ்பேக் அப்படின்றத கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா நார்மலான அமேசான் இன்டர்ஃபேஸ் தான் வரப்போகுது அதுல நீங்க யூஸ்வலா ஷாப் பண்ற மாதிரி பண்ணிக்க போறீங்க ஷாப் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்களுடைய கேஷ்பேக் அமௌண்ட் கோபைசா அக்கௌண்ட்குள்ள வந்து விழப்போகுது ஆனா இந்த மாதிரி கேஷ்பேக் அமௌண்ட் வந்த உடனே நீங்க வந்துட்டு நம்மளுடைய ஆர்டர் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியும் இல்ல வேற ஏதாவது தவிர்க்க முடியாத ரீசன்ஸ்னால கேன்சல் பண்றீங்கன்னா உங்களுடைய அந்த அமௌண்ட் வந்துட்டு கிடைக்க போறது கிடையாது இந்த கோபைசா கேஷ்பேக்கும் கேன்சல் ஆயிடும் ஸோ இந்த பொருள்லாம் வாங்கி உங்க கைக்கு வந்த அப்புறம் நீங்க ரிட்டர்னும் எதுவும் பண்ணலன்னா இந்த கேஷ்பேக் அமௌண்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக போகுது கன்ஃபார்ம் ஆனதும் ஈஸியா நீங்க பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா இந்த கேஷ்பேக் அமௌண்ட்டை நீங்க உங்களுக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று இப்போ நான் அமேசான்ல போயிட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்குறேன்னு வைங்களேன் நான் வந்து அந்த பொருளை கோபைசா மூலமா போய் வாங்குறதுக்கு முன்னாடி அமேசான்ல கார்ட்ல எதுவும் இல்லாம இருக்கா அப்படின்றத மட்டும் பாத்துக்கணும் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான் இது நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு எனக்கு வந்து ஷேர் பண்ணிட்டாங்க நானே லேட்டா தான் வந்தேன் இந்த கேம்க்குள்ள பட் எனக்கு இப்போ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நான் உங்களுக்கு இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அந்த லிங்க் மூலமா நீங்க தாராளமா வந்துட்டு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த லிங்க் மூலமா நீங்க ஆப் டவுன்லோட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா 25 ரூபீஸ் கேஷ்பேக்கா கிடைக்க போகுது ஸோ கண்டிப்பா இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் செம ஈஸியாகவும் உங்களுக்கு வந்துட்டு எஃபிஷியன்டாகவும் இருக்க போகுது எக்ஸ்ட்ராவா கேஷ்பேக்கும் உங்களுக்கு கிடைக்க போகுது தனியா செலவு மட்டும் பண்றது இல்லாம ஸோ கோபைசா மூலமா நீங்க வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் எப்ப வேணா பண்ணிக்கோங்க முக்கியமா பட்ஜெட்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் விஷயங்களா இருந்தாலும் சரி ஹோம் டெக்கார் இல்லைனா மேக்கப் க்ரோசரி எதுவா இருந்தாலும் நீங்க வந்துட்டு தாராளமா வந்துட்டு கோபைசா மூலமா வந்துட்டு கோபைசா மூலமா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஸோ இது ஒன்று நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிக்கணும்னு நினைச்சேன் ஏன்னா இது பிகினருக்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிப் மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் கேட்டகரிக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரைமர் ப்ரைமர்னு வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறது எதுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் பேஸ்டு ப்ரைமர் இல்லைன்னா சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் இது ரெண்டும் உங்களுக்கு வந்துட்டு ஆல் த்ரூ தி இயர் செட் ஆக போகுது அண்ட் முக்காவாசி நம்மளுடைய கிளைமேட்டுக்கு நம்மளுடைய ஸ்கின் டைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் டு ஆயிலியாக இருக்கும் ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸ் தான் வந்துட்டு ட்ரையாக இருக்க போகுது அப்படி ட்ரையாக இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கின் கேரில் நல்லா நரிஷிங்கான ஒரு ரொட்டின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜெல் பேஸ்டு இல்லைனா சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் போடுறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்க போகுது மேக்கப் ரொம்ப அழகாக இருக்க போகுது ஏன்னா பேசிக்லி சிலிக்கன் பேஸ்ட் வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி இருக்க போகுது மேக்கப்பை ஸ்கின்குள்ளே போக விட போகிறது கிடையாது அது ஒரு பேரியர் மாதிரி இருக்க போகுது ஸோ அதில் ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷனாக ஜெல் ப்ரைமர் நான் எதுவும் உங்களுக்கு காமிக்கேன்னா லாக்மேயோட இந்த அண்டர் கவர் ஜெல் ப்ரைமர் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்
ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஜெல் ப்ரைமர்ஸ் அஃபோர்டபுள் சைடில் இருக்கிறது. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்கின்ல ஹெவியாக இருக்க போகிறது கிடையாது. ஆனால் உங்கள் மேக்கப்பையும் ரொம்ப நேரத்துக்கு லாஸ்ட் ஆக வச்சுக்க போகுது. அண்ட் அந்த ஒரு சாஃப்ட் வெல்வெட்டி ஸ்மூத் மேட் ஃபினிஷும் உங்கள் முகத்துக்கு மேக்கப் முடிச்ச அப்புறம் கொடுக்க போகுது. அடுத்த கேட்டகரி நம்ம வந்து ஃபவுண்டேஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து லாக்மேயோட 9 to 5 மேட் பிளஸ் ப்ரைமர், ப்ரைமர் பிளஸ் மேட் ஃபவுண்டேஷன். முக்கியமாக நான் ஏன் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இதனுடைய ஷேட் தான். இது வந்து எனக்கு பக்காவாக செட் ஆகிற மாதிரியான ஒரு ஷேட். ட்ரக் ஸ்டோரில் ஈஸியாக எனக்கு இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. அந்த லாக்மேயில் நிறைய டார்க் ஷேட்ஸ் எடுத்துகிட்டு வந்தபோது என் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரு ஷேட் பார்த்தோன்னே எனக்கு சத்தியமாக செம்மையாக நான் வந்து அதிலேயே விழுந்துட்டேன். அண்ட் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி பக்கா, லைக் ரொம்ப லாங் லாஸ்டிங், செம்ம மேட்டாக இருக்கும், ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும், அண்ட் ட்ரை ஸ்கின்னாலங்களும் தாராளமாக போடலாம். பிகினர் வரும்போது இந்த கேட்டகரியில் நான் உங்களுக்கு வந்து கன்சீலர் வேணால் ஸ்கிப் பண்ணிக்க சொல்லுவேன், ஆர் கன்சீலர் இல்லைனா ஃபவுண்டேஷன் ஏதாவது ஒன்று மட்டும் வச்சுக்க சொல்லுவேன். நான் பிகினிங் ஸ்டேஜஸில் வந்துட்டு ஃபவுண்டேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், முகத்தில் வந்து மேக்கப் எப்படி தெரியுதுன்றது நம்மளே பார்த்து பழகிறதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் ஃபவுண்டேஷன். ஸோ நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், நமக்கு வந்து ஈஸியாக வந்து பிளெண்ட் பண்ணுறது, மேனேஜபிலிட்டி வந்து ஈஸியாக இருக்கும் ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு. ஸோ அதனால நான் ஃபவுண்டேஷன் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்து பவுடர் இல்லைனா காம்பாக்ட். பவுடருக்கு நான் வந்து மேவிலினோட காம்பாக்ட் பவுடர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபிட்மி ரேஞ்ச் தான் இருந்தாலும் சரி, இதுவும் ஃபிட்மின்னு தான் போட்டிருக்கு, பட் இது வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டு காம்பாக்டாக வந்து கிடைக்கிறது. ஃபிட்மி இது வந்து நார்மல் ஸ்கொயரில் கிடைக்கும், நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம், இதுவும் ட்ரை பண்ணலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். அது வந்து இதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் இது வந்து உங்களுக்கு அதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ ஃபிட்மி ரேஞ்சில் இல்லாத ஷேட் வந்து இந்த ஒரு ரேஞ்சில் இருக்குது. அண்ட் இது வந்து 200 rupees. ஸோ குவைட் அஃபோர்டபுள் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இன்றைக்கூட என் முகத்தில் நான் இதை வந்து போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். லைக் ரெகுலர் டச் அப்ஸ்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஆயில் கண்ட்ரோல் பண்ணும், லாங் லாஸ்டிங்காக பார்த்துக்கும், நல்லாயிருக்கும், நிறைய ஷேட்ஸுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐப்ராவ்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த ஒரு 2-in-1 ப்ராடக்ட் வந்து ரீசெண்டாக என் மனசை வந்து கவர் இருந்துருச்சு. அது வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ஐலைனா. இதில் வந்து ஒரு ஜெல் ப்ராடக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பவுடர் ப்ராடக்ட்டும் இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும். இதை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கண்டிப்பாக நிறைய வாட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன், பட் ஸ்டில் நான் ஏன் இது திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன்னா, worth buying, worth trying. ஆல்சோ இது அஃபோர்டபுள் சைட்லேயும் இருக்குது. நானே இதை பல நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரெகுலராகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் காலியான பாடுங்க. ஐம் ரியலி லைக்கிங் இட். இதில் நீங்கள் மல்டி பர்பஸ் பண்ணலாம், ஜெல் ப்ராடக்ட் இருக்குன்றதுனால ஐலைனர் பண்ணலாம், காஜல் வச்சுக்கலாம், அப்புறம் ஒரு மேட் பிளாக் ஷேட் இருக்கா, ஸோ இதை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஐஷேடோ வேலை செஞ்சுக்கலாம், இதே நீங்கள் ஐப்ரோ செட்டிங்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ் ப்ராடக்ட் இது, கண்டிப்பாக இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஐஷேடோ, ஐஷேடோஸ் வந்து நான் ஒரு பெரிய ஃபேன், பெரிய லவர், ஓகேவா? எனக்கு வந்து ஐஷேடோ ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் உங்களுக்கு ஐஷேடோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை எனக்கு ஐஷேடோலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டோட்டலாக ஐஷேடோவே ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அவசியமே கிடையாது. பட் நான் உங்களுக்கு வந்து ரீசெண்டாக இந்த SFR கலர் பேலட்ஸ் வந்து ட்ரை பண்ணேன், அதனால் அதை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏகப்பட்ட ஷேட் ரேஞ்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஹுடா பியூட்டியோட டூப்ஸ் மாதிரி இருக்கும், கலர் தீம்லாம். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்குறீங்க அந்த காசுக்கு இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அது நமக்கு போதுமானது. நம்ம வந்துட்டு ரொம்ப பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் அடிக்கடி அட்டன் பண்ணுறோம், இல்லைன்னா ஏதாவது ப்ரொஃபஷனல் யூஸுக்கு அப்படின்னு நம்ம தான் ஹையண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம், அன்லெஸ் அண்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு மேக்கப் கீக்கா இல்லாமல் இருக்க வரைக்கும், ஓகேவா? அப்படிலாம் இல்லை, நான் வந்து எனக்காவது போட்டுக்கிறதுக்கு மாதிரி வேணும் அப்படின்னா SFR பேலட்ஸ் நீங்கள் தரலாமா ட்ரை பண்ணலாம். இதிலே உங்களுக்கு கலர்ஃபுல் பேலட்ஸும் இருக்குது, இந்த மாதிரியான நியூட்ரல் டீம்ட், வார்ம் டோன், கூல் டோன், ப்ளூ டோன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மட்டும் கூட இருக்குது, நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா கலர்ஸுமே கார்ஜியஸாக இருக்குது, பிக்மெண்டடாக இருக்குது, அண்ட் உங்களுக்கு லைட்டாக ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் அது நீங்கள் ஈஸியாக மேனேஜபிளாக பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக SFR பேலட்ஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஐலைனர், ஐலைனர் வந்து நான் உங்களுக்கு ப்ளூ ஹெவனோட லிக்விட் லைனர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து டிபெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஸ்கெச் லைனர் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் மேபிளினோட ஸ்கெச் லைனர்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை லிக்விட் லைனர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான ஐலைனர்ஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு 95 rupees தான் வரும், லைக் 100 rupees தான் வரும். அண்ட் நான் வந்துட்டு லிக்விட் லைனர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ லிக்விட் லைனர் தான் என்னுடைய ஆப்சல்யூட் ஃபேவரட், நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுதான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது வந்து நல்லா இன்டென்ஸ் பிளாக்காக இருக்கும், நீங்கள் லேயரிங் பண்ண ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அண்ட் இன்டென்ஸான பிளாக் பிக்மெண்ட்டும் கொடுக்கும், அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னொன்று லிக்விட் லைனர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆயில் கண்டென்ட் அவ்வளோவா இருக்கவே இருக்காது. ஸோ என்ன ஆகும், என்ன மாதிரி ஐரிட்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு, குட்டியாக இருக்குது, ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது இடம் சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா, சம்டைம்ஸ் எனக்கு வந்து மேலே ஒட்ட மேலே வந்து அந்த ஐலைனர் ஒட்டிக்கும். அது வந்து ஜெல் ப்ராடக்டாக இருந்தால் ஒட்டிக்கும், அதுக்கப்புறம் ஸ்கெச் ப்ராடக்டாக இருந்தால் ஒட்டிக்கும், லிக்விட் லைனராக இருந்தால் மட்டும் ஒட்டவே ஒட்டாது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது லிக்விட் ப்ராடக்ட்டில். ஸோ இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இது
குவாய்ட் அஃபோர்டபுள் அண்ட் குட் குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ ப்ளூ ஹெவன் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். காஜலுக்கு எங்கிட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா. நான் வந்து நிறைய உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான் இருக்கேன். இன்னைக்கு வீடியோக்காக நான் ப்ளம் காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு வர்த் பையிங் ப்ராடக்ட், லாங் லாஸ்டிங்காக இருக்குது ஓகேவா. கண்ணுலேயும் லாங் லாஸ்டிங்காக இருக்குது, பென்சிலையும் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு மைனஸ், பட் அது என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது. ஆனால் எனக்கு வந்து மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து அந்த ரிட்ராக்டபிள் பென்சில் ரொம்ப பிடிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஷார்ப் பண்ணுறதுல அதிலே கொஞ்சம் ப்ராடக்ட் போயிடுதுன்னு கொஞ்சம் கவலையாக இருக்கும். அது மட்டும்தான் ஒரே ஒரு பிரச்சனை இதில். மீதிப்படி இது ஒரு ஆப்சல்யூட் கார்ஜியஸ்னஸ் இந்த ஒரு பர்பிள் பென்சிலில். சூப்பராக இருக்கும், நல்லா லாங் லாஸ்டிங்காக, இன்டென்ஸ் பிளாக் மேட் பிக்மெண்டேஷனோட. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை தவிர்த்து நீங்கள் எலைடினோட காஜல், மேபிளின், லாக்மே, டாஸ்லர், ப்ளூ ஹெவன், என்ஒய்பே இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்க்கும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மஸ்காரா, மஸ்காராக்கு வந்து அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ்னு நான் உங்களுக்கு சொல்கிறது வந்துட்டு முன்னாடி மேபிளின் மட்டும்தான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். பட் ரீசெண்டாக நான் வந்து மார்ச்லேருந்து ஒரு மஸ்காரா ட்ரை பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் நான் எப்போ யாராவது வந்துட்டு அஃபோர்டபுளான ஒரு நல்ல மஸ்காரா சொல்லுங்கள் அப்படினால இந்த மார்ச்சோட மஸ்காரா தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது பர்ஃபார்மன்ஸ். சீரியஸ்லி செம்ம விஸ்பியாக்குது, டென்ஸ் ஆகுது, அந்த வால்யூமினைஸ்டான லுக் கொடுக்குது. அண்ட் அப்படியே இது வந்து ஒரு அஃபோர்டபிள் மஸ்காரா. இது எவ்வளோ எனக்கு ப்ரைஸ் ஞாபகம் இல்லை, பட் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே வாண்ட் பார்த்து நல்லா இருக்குது, இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு நான் வந்து நினச்சேன். மஸ்காராஸ்க்கு யூஸ்வலாக நான் ஒரு மாதம் டைம் கொடுப்பேன் அவங்களுடைய ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு. இது வந்து என்னுடைய மனதை வந்து திருடி விட்டது அப்படின்னா நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். இந்த ஒரு பர்டிகுலர் வேரியன்ட் ஃப்ரம் மார்ஸ், இந்த ரோஸ் கோல்ட் கேப் அண்ட் பிளாக் இருக்குல்ல டியூபு, இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ப்ளஷ், ஹைலைட்டர், ப்ரான்சர் இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். பட் நான் உங்களுக்கு எதுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்க்காக காமிக்கிறேன். இந்த கான்டோர் இல்லைனா ப்ரான்சருக்கு வந்துட்டு இந்த நீக்கா கே டுவோ கான்டோர், இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஆக்சுவலி ஏதாவது ஒரு நல்ல ப்ரான்சர் இல்லைனா கான்டோர் நீங்கள் வந்து நம்மளோட டார்க் ஸ்கின் டோனுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. நானும் ட்ரை பண்ணுவேன். அஃபோர்டபுள் ரேஞ்சில் நானும் ட்ரை பண்ணான்னு பார்க்குறேன். எனக்கு ஒரு நல்ல ஆப்ஷனே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே பார்க்குறதுக்கு அது டார்க்காக டீப்பாக இருந்தாலும் எடுத்து போடும்போது இட்ஸ் நாட் பர்ஃபார்மிங் குட். அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த நீக்கா கேவோட கான்டோர் கிட் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இந்த ரெண்டு ஷேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு ஆப்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதை வச்சு நான் கான்டோர் பண்ணுவேன், இதை வச்சு நான் ப்ரான்ஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு கார்ஜியஸான பேலட், இது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாக்ல இருக்கும்போது போய் அள்ளிக்கோங்க. ஏன்னா நான் வந்து லாஸ்ட் ரெண்டு மாசமா பார்த்தபோது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து ப்ளஷும் ஆப்ஷனல், பட் நான் என்ன சொல்லுவேன்னா ப்ளஷ் போடுங்க, அந்த லுக்கே வந்துட்டு உங்களுக்கு வேற மாதிரி எடுத்து காமிக்கும், சூப்பராக இருக்கும். ப்ளஷ்க்கு வந்து நான் சுகரோட ப்ளஷஸ் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். குவைட் அஃபோர்டபுள், குவாலிட்டி நல்லா இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும், அண்ட் எல்லாமே வந்து அழகாக பெர்ஃபார்ம் பண்ணும் நம்மளுடைய இந்தியன் ஸ்கின் டோன்ல. இங்கே நான் வச்சிருக்கிறது வந்து சால்மன் சூப்பர் ஸ்டார், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ளஷஸ். ஸோ யா, கண்டிப்பாக சுகரோட ப்ளஷஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக பார்க்கறீங்கன்னா மிஸ் கிளேர் அண்ட் ஸ்விஸ் பியூட்டியோட ப்ளஷஸ் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். செம்ம பிக்மெண்டடாக இருக்கும், அதனால தான் நான் அது உங்களுக்கு வந்து ஒமிட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் வந்து பில்டபுள் கவரேஜ் மாதிரி தான் இருக்கும் அந்த பிக்மெண்டேஷன் லெவல் நான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஜாஸ்தி எடுத்து போட்டிங்கன்னா அது ரிமூவ் பண்ணுறது கஷ்டமான ஒரு ப்ராசஸ் ஆகிடும். அதனால் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அதை நான் அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஹைலைட்டர், ஹைலைட்டருக்கும் நீங்கள் சுகரோட ஹைலைட்டர்ஸே யூஸ் பண்ணலாம், ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி உங்களுக்கு வெட்டின் வைல்டோட ஹைலைட்டர் காமிக்கிறேன். இது வந்து ப்ரெஷியஸ் பெட்டில்ஸ். இது நான் ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன்னா இது வந்து என்னோட ரெண்டாவது ஹைலைட்டர். ஒரு ஹைலைட்டர் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணேன், காலி பண்ணல. ஏன்னா ஹைலைட்டர் காலி பண்ணுறது வந்து சத்தியமே இல்லாத ஒரு விஷயம். என்னோடய ஃபஸ்ட் பேலட் வந்து உடஞ்சி போச்சு. நான் அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிருந்தா மறுபடியும் நான் அதே ஒரு வேரியன்ட் அதே ஷேட்லேயே நான் வந்து வாங்க மாட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது, அது நாசம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அதே வேரியண்ட்டே நான் வந்து வாங்கியிருந்தேன். அதுதான் எனக்கு வந்து காமிச்சது ஓகே இதெல்லாம் உனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட்ஸ் அப்படின்றது. ஸோ அதனால் நான் இது உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அகெயின் இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் சைட்டில் தான் வருது, பட் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து ஐஷேடோ பேலட் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேலட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹைலைட்டர் ஃப்ரம் வெட் அண்ட் வைல்ட் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் வேறு சில பிராண்ட்ஸ் நான் எதுவும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா சுகர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அப்புறம் மேபிளின் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிப்ஸ்டிக்ஸ்னு வரும்போது ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ். ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக்ஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக்ஸ் மட்டுமே நான் மெஜாரிட்டி அவங்களுடைய ரேஞ்சில் இருக்கிறது ட்ரை பண்ணி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அது சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நான் ஸ்விஸ் பியூட்டிலேருந்தே ஒன்று உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலி ஒன்று கிடையாது, ஒரு ப்ராடக்ட்லேயே வரக்கூடிய மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ். இது வந்து லிப் லைனர் கிட்டுன்னு இருக்கும் ஸ்விஸ் பியூட்டியில். அது வந்து செம்ம என்ன சொல்கிறது அஃபோர்டபுள் ப்ளஸ்
சூப்பர் எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். நிறைய கலர்ஸ் லைக் 12 கலர்ஸ் கிட்ட வரும். நான் சும்மா சாம்பிள் ஒரு நாலு காமிக்கிறேன். ரெட், ப்ரௌன், பிங்க் அண்ட் நியூட்ஸ் நாலுமே வந்து இருக்கும். அண்ட் நாலுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும். இதனுடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நீங்கள் தேய்ச்சி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அதை நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்க, அந்த டாப் லேயர் எடுத்துட்டீங்க, அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பிக்மெண்டேஷன் பே ஆஃப் கொடுக்க போகுது. அண்ட் இது வந்து லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது என்னுடைய வாயில். அதுதான் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. எல்லா கலர்ஸுமே கிடையாது, நியூட் கலர்ஸ்லாம் வந்து காணாமல் போயிடும். இந்த டார்க்கர் டீப்பர் ஷேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இந்த கிட் அப்படியே நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா எல்லா ஒகேஷனுக்கும் எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். இதை போட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் என்ன லிப் கலர் வேணால் போடலாம், லிப் கிளாஸ் போடலாம், லிப் பாம் போட்டிங்கன்னா கிளாஸி ஃபினிஷோடு இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இந்த மாதிரி வாங்கிடுங்க. லைக் இதை வச்சு நான் வந்து மல்டி பர்பஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். என்ன வந்து இப்போ அட் த மொமெண்ட் பிகினருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கேட்டகரியிலிருந்தும் ப்ராடக்ட்ஸ் கேளுங்க அப்படின்னா நான் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் தெரியப்படுத்துங்க. ஆல்சோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் கட் டவுன் ஆகுறதுக்கு ஏற்ற மாதிரியான வழிகள் லைக் இந்த கோபைசா சொன்னால் அந்த மாதிரியான ஆப் மூலயமா நீங்கள் தாராளமாக உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்க தான் போகுது. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.